ഈ കീർത്തുകുട്ടി മണോവെ തേടി ഒരു നാൾ വരും. ഞാൻ വര വയ്ക്കും. ഈ ഡോറ ബുജിയെ ആ കയ്യിൽ വച്ച് കൊഞ്ഞി വിളയാടും. മനസ്സിലായോ? நடிகை டாப்ஸி இவங்க சில நடிகைகளை போல ஒரு படங்கள் கமிட் ஆகுறது, ரெண்டு பாடல் நடனம் ஆடுறது, காதல் காட்சியில் நடிப்பது அப்படின்னு படங்கள் தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க சுதாரிச்சுட்டு இந்த மாதிரிலாம் நடிக்க முடியாது, நல்ல கதையுள்ள படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா கதைகளை தேர்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா தமிழ் தெலுங்குல அவங்கள ரொம்ப நாளா காணோம். பாலிவுட்ல மட்டும் அடுத்தடுத்த படங்கள் நடிச்சுட்டே இருக்காங்க. அவங்க நடிக்கிற படங்களும் செம்மையா ஹிட் ஆகுது. அவங்க அமிதாப் பச்சனோட இணைந்து பிங்க் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் தான் அவங்களுக்கு ரொம்பவே பேர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னே சொல்லலாம். இதுல டாப்ஸிக்கு ரொம்பவே முக்கியமான கேரக்டர். இந்த படத்தோட தமிழ் ரீமேக்ல தான் இப்போ அஜித் நேர்கொண்ட பார்வை அப்படின்ற பெயர்ல நடிச்சிட்டு வராரு. வெற்றி நாயகிய வலம் வர டாப்ஸி சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில அவங்க கிட்ட நீங்க யார திருமணம் செஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னு சில நடிகர்களோட பெயர்கள் கொடுத்திருக்காங்க. அதுல நடிகை டாப்ஸி தான் இளம் நடிகரான விக்கி கௌஷல திருமணம் செய்ய விரும்புறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த செய்தி சமூக வலைதளங்கள வைரல் ஆகுது. ரசிகர்களும் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் செஞ்சுக்கிட்டா நல்லதா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. தளபதி 63 அப்படின்னு சொல்லி எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க முடியும்? அந்த மூவியோட பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்கள் மட்டுமில்லாம சினிமா ரசிகர்கள் மத்தியிலேயே கேள்வி எழ ஆரம்பிச்சிருச்சு.